வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமா இருக்கீங்களா? நான் உங்கள் ஆசிரியர் ரவீந்திரன். மீண்டும் உங்களை அறிவியல் ஆண்டு ஒன்று பாடத்தில் சந்திக்க வந்துள்ளேன். மாணவர்களே, இன்றைய பாடமானது கடந்த பாடத்தின் தொடர்ச்சி, நீரை ஈர்க்கும் ஆற்றல். மாணவர்கள், பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய பாட புத்தகத்தில் பக்கம் 73 முதல் 80 வரை உள்ள பாடத்தை தான் இன்னைக்கு கற்க உள்ளோம். மாணவர்கள், உங்களுடைய பாட புத்தகத்தை உடன் வைத்துக் கொண்டால் இன்றைய பாடம் மேலும் நன்றாக புரியும். சரியா மாணவர்களே, இன்றைய பாடத்திற்கு செல்வோமா? முதலில் கடந்த பாடத்தில் படித்த பாடத்தின் மேல்பார்வையாக அமைகிறது. மாணவர்களே, நீரை ஈர்க்கும் ஆற்றல், இது பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய பாட புத்தகத்தில் கொடுத்தது. இந்த பொருட்களில் எவையெல்லாம் நீரை ஈர்க்கும், நீரை ஈர்க்காது என்று பரிசோதனை செய்து பார்த்தீர்களா? வாருங்கள், அதனை வகைப்படுத்தலை பார்ப்போம். முதலில் நீரை ஈர்க்கும் பொருள்கள்: தலையணை, நாழிதழ், கடித உரை, எழுதைத்தால், நீர் துடைப்பான், காகிதம். இவையாவும் நீரை ஈர்க்கும் பொருளாக அமைகிறது. அந்த பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து நாம் பார்க்கவிருப்பது நீரை ஈர்க்கா பொருள்கள். முதலில் நீர் உறிஞ்சி, ஆடிக்குவலை, நெகிழி கோப்புகள், மழையாடை, அழிப்பான் மற்றும் அளவுகோல். இது நெகிழி அளவுகோல். இவையாவும் நீரை ஈர்க்கா பொருள்கள். உங்களுடைய பாட புத்தகத்தில் பக்கம் 73 உள்ள பொருள்களை ஆசிரியர் இங்கு வகைப்படுத்தி காட்டியிருக்கிறேன். மாணவர்களே, தொடர்ந்து பள்ளி மாணவி ஒருவர் செய்த பரிசோதனை, நீரை ஈர்க்கும் பொருள், நீரை ஈர்க்கா பொருளை ஒட்டி ஒரு பரிசோதனை செய்திருக்கிறார். அந்த காணொளியை கண்டு இன்றைய பாடத்தை மேலும் புரிந்து கொள்ளுங்கள். மாணவர்களே, காணொளி புரிந்ததா? மாணவி சிறப்பாக செய்தால். இந்த காணொளியானது கடந்த பாடத்தில் நாம் படித்த நீரை ஈர்க்கும் பொருள், நீரை ஈர்க்கா பொருள் வகைப்படுத்தலாகும். இதுவரை கடந்த பாடத்தின் மீள்பார்வையை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய பாடத்தின் முக்கியமான அங்கத்திற்கு செல்ல உள்ளோம். மாணவர்களே, இன்றைய பாடத்தில் அதிகமாக நீரை ஈர்க்கும் பொருள்களை முதலில் காண உள்ளோம். நம் அன்றாட வாழ்க்கையில் பல வகையான பொருட்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒரு பகுதி நீரை ஈர்க்கும், ஒரு சில பொருட்கள் நீரை ஈர்க்காது. இந்த நீரை ஈர்க்கும் பொருள்களில் சிலது அதிகமான நீரை ஈர்க்கும், சிலது குறைவான நீரை ஈர்க்கும். இன்று நாம் காணவிருப்பது குறைவான நீரிலிருந்து அதிக நீரை ஈர்க்கும் பொருள்களை பார்க்க உள்ளோம். முதலில் நாழிதழ். நாழிதழை விட மெல்லிலைத்தால் அதிகமான நீரை ஈர்க்கும் ஆற்றல் கொண்டது. அடுத்ததாக மெல்லிலைத்தாளை விட தலையணி அதிக நீரை ஈர்க்கும். ஏனென்றால் அதில் பருத்தி அல்லது பஞ்சு இருக்கின்றது. ஆகையால் அது அதிக நீரை ஈர்க்கும் பொருள். விளங்குகிறத மாணவர்களே? இந்த மூன்று பொருள்களும் நீரை ஈர்க்கும் பொருள். ஆனால் நாழிதழை விட தலையணை அதிகமாக நீரை ஈர்க்கும் ஆற்றல் கொண்டது. அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் பொருள் காலுறை. காலுறை நீரை ஈர்க்கும் ஆற்றல் கொண்டது. அதை விட கைக்குட்டைக்கு நீரை ஈர்க்கும் ஆற்றல் அதிகம். கைக்குட்டையை விட துண்டுக்கு
துண்டுக்கு மிக அதிகமான நீரை ஈர்க்கும் ஆற்றல் உள்ளது. அடுத்தது துண்டு, துண்டை விட நீர் துடைப்பானுக்கு அதிகமாக நீரை ஈர்க்கும் ஆற்றல் உள்ளது. அதை விட பருத்தி அல்லது பஞ்சுக்கு மிக அதிக நீரை ஈர்க்கும் ஆற்றல் உள்ளது. மாணவர்களே, இப்பொழுது நாம் அதிகமாக நீரை ஈர்க்கும் ஆற்றல் கொண்ட பொருள்களை பார்க்கின்றோம், ஒப்பீடு செய்கின்றோம். நீரை ஈர்க்கும் பொருள்களில் எதற்கு அதிக நீரை ஈர்க்கும் ஆற்றல் உள்ளது என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து சில உதாரணங்கள் இது பார்த்தீர்கள் என்ற கடித உரை. கடித உரையை விட பெட்டிக்கு அதிகமான நீரை ஈர்க்கும் ஆற்றல் உண்டு. அதை விட புத்தகங்களுக்கு அதிக நீரை ஈர்க்கும் ஆற்றல் உள்ளது. புத்தகங்கள் எண்ணிக்கையில் பக்கங்களில் அதிக எண்ணிக்கை இருக்குவதனால் அது அதிகமான நீரை ஈர்க்கின்றன. அடுத்ததாக பனியன், சிங்லெட் பார்த்தீர்கள் என்றால் நீரை ஈர்க்கும் ஆற்றல் கொண்டது. அதை விட சட்டைக்கு அதிக நீரை ஈர்க்கும் ஆற்றல் உள்ளது. அதை விட குளிராடை அல்லது மிக மொத்தமான மிக தடிப்பான உடைகளுக்கு நீரை ஈர்க்கும் ஆற்றல் அதிகமாக உள்ளது. இந்த சிங்லெட் என்று அழைக்கக்கூடிய சட்டைக்கும் இந்த சட்டைக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இந்த சிங்லெட் மிகவும் மெல்லியதாக இருப்பதனால் குறைவான நீரை ஈர்க்கிறது, இது அதிக நீரை ஈர்க்கிறது. சட்டையை விட, டீ சட்டை விட இந்த குளிராடை மிக மொத்தமாக இருப்ப தடிப்பாக இருப்பதனால் இன்னும் அதிகமான நீரை ஈர்க்கின்றது. அடுத்தது தாள், ஏஃபோத்தால் விட அதிக நீரை ஈர்ப்பது. பழைய நாளிதழ், பழைய நாளிதழை விட அதிக நீரை ஈர்ப்பது துண்டு. புரிகிறதா மாணவர்களே? இதே போன்ற ஒரு பயிற்சி உங்களுடைய நடவடிக்கை புத்தகத்திலும் இருக்கும், நீங்கள் செய்து பார்க்கலாம். தொடர்ந்து மாணவர்களே, நீரை ஈர்க்கும் பொருளின் நன்மைகள் தொடர்ந்து நாம் பார்க்கவிருப்பது, நீரை ஈர்க்கும் பொருளின் நன்மை தீமைகளை பற்றி தான் பார்க்க உள்ளோம். அதாவது நீரை ஈர்க்கும் பொருளினால் ஏற்படும் நன்மை, நீரை ஈர்க்கா பொருளால் ஏற்படும் நன்மை. நீரை ஈர்க்கும் பொருளுக்கு நீரை ஈர்க்கா பொருளுக்கும் நமக்கு அவசியம். அன்றாட வாழ்க்கையில் இரண்டு பொருள்களுமே நமக்கு மிக மிக அவசியம். அவை நமக்கு பல வழிகளில் உதவி செய்கின்றன. உதாரணத்துக்கு நீரை ஈர்க்கும் பொருள், ஒன்றாவது படத்தில் பார்த்திருக்கின்றால் குளித்துவிட்டு உடலை சுத்தம் செய்வதற்கும் நீரை துடைப்பதற்கும் இந்த நீரை ஈர்க்கும் பொருள் உதவி செய்கிறது. அடுத்ததாக கால்மிதி, காலடி அல்லது கால்மிதின்னு சொல்லக்கூடிய இருப்பதனால் ஈரமான கால்களை துடைப்பதற்கு உதவி செய்கிறது. அடுத்ததாக நீரை ஈர்க்கும் ஆற்றல் கொண்ட சட்டைகளை அணியும் போது நம் உடலில் ஏற்படும் வியர்வையை ஈர்த்து கொள்கிறது. இவையாவும் நீரை ஈர்க்கும் பொருளால் ஏற்படும் நன்மைகள் ஆகும். விளங்குகிறதா மாணவரே? நீரை ஈர்க்கும் பொருளால் ஏற்படும் நன்மை, ஒன்றாவது துண்டினால் உடலின் நீரை துடைக்கலாம் குளித்துவிட்டு, காலடியில் காலடி துணியினால் நம்முடைய பாதத்தில் உள்ள நீரை துடைக்க முடியும், சட்டையினால் வியர்வை ஈர்த்து கொள்ள முடியும். தொடர்ந்து நன்மைகளை பார்ப்போம். இவையாவும் உங்கள் பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டவை. துண்டை கொண்டு நீரை துடைக்கிறோம், நீரை ஈர்க்கும் ஆற்றல் கொண்டதனால் துண்டை கொண்டு மேசையை துடைக்கிறோம், கொட்டிய நீரை துடைக்கிறோம். நீர் துடைப்பானை கொண்டு வீடுகளை துடைக்கிறோம் அல்லது கொட்டிய கீழே சிந்திய நீர்களை துடைப்பதற்கு பயன்படுகிறது. நீரை ஈர்க்கும் ஆற்றல் இல்லை என்றால் நீர் துடைப்பானை கொண்டு நீரை துடைக்க முடியாது, துடைக்க முடியவில்லை என்றால் நீர் தேங்கி நிற்கும். இதவையாவும் நன்மைகளாகும். அடுத்ததாக துணியை கொண்டு காரை துடைக்கின்றோம், மகிழுந்தை துடைக்கின்றோம். மகிழுந்தை சுத்தம் பண்ணுவதற்கு இந்த நீரை ஈர்க்கும் ஆற்றல் கொண்ட துணிகள் பயன்படுகிறது. அடுத்ததாக கழுவி வைத்த பாத்திரங்களை துடைப்பதற்கும் நீரை ஈர்க்கும் ஆற்றல் கொண்ட துணிகள் பயன்படுகிறது. தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் பஞ்சு, இது பஞ்சை கொண்டு நமக்கு காயம் ஏற்படும் போது கட்டுகளை போடுகின்றோம், இதனால் இது இரத்தத்தை ஈர்த்து கொள்கிறது. அதோடு புண்ணை, புண்ணை ஏற்பட்ட காயத்தை சுத்தம் செய்வதற்கும் இது பயன்படுகிறது. நீரை ஈர்க்கும் ஆற்றல் இல்லை என்றால் பருத்தி அல்லது பஞ்சை பயன்படுத்த முடியாமல் போயிருக்கும். அடுத்ததாக வீடுகளில் உள்ள கண்ணாடிகள், பல வகையான பொருள்களை துடைப்பதற்கும் துடைப்பதற்கும் இந்த நீரை ஈர்க்கும் ஆற்றல் கொண்ட பொருள் பயன்படுகிறது. கண்ணாடி மட்டுமல்ல, வீடுகளில் உள்ள மின் வசதிகள் நீண்ட நாள் பயன்படுத்திய பிறகு அழுக்கடைந்துவிடும். துண்டுகளை கொண்டு நாம் துடைக்கின்றோம், ஈரத்துண்டுகளை பயன்படுத்துகின்றோம். அதுக்கு அந்த துண்டுகளுக்கு நீரை ஈர்க்கும் ஆற்றல் இல்லை என்றால் இவற்றை துடைக்க முடியாது.
மாணவர்களே, இதுவரை நாம் நீரை ஈர்க்கும் பொருள்களின் நன்மைகளை பார்த்தோம். உடலை துடைப்பதற்கு, வியர்வையை ஈர்த்து கொள்வதற்கு, பாத்திரங்களை துடைப்பதற்கு, வீட்டில் உள்ள கண்ணாடி மகிழ்ந்து போன்ற பொருட்களை துடைப்பதற்கு, கீழே கொட்டிய நீரை துடைப்பதற்கு யாவும் இந்த நீரை ஈர்க்கும் ஆற்றல் கொண்ட பொருள்கள் நமக்கு உதவி செய்கின்றன. தொடர்ந்து நீரை ஈர்க்கா பொருள்களினால் ஏற்படும் நன்மைகளை காண உள்ளோம். நீரை ஈர்க்கா பொருள்களும் நமக்கு அவசியம். நாம் தினசரி வாழ்வில் நீரை ஈர்க்கா பொருளால் பல நன்மைகளை அடைகிறோம். இங்கு பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள சில எடுத்துக்காட்டுகளை ஆசிரியர் உங்களுக்காக விளக்க உள்ளேன். இவையாவும் உங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் 77 உள்ளது. முதலில், நாம் மழையில் நனையாமல் இருக்க இந்த மழையாடை மற்றும் குடை போன்ற பொருள்கள் பயன்படுகின்றன. இந்த பொருள்கள் நீரை ஈர்க்காததால் நாம் மழையில் செல்ல முடிகின்றது. அவையாவும் நீரை ஈர்ப்பதில்லை. இதுவே மழையாடையும் குடையும் நீர் ஈர்க்கும் பொருள் என்றால் நாம் மழையில் செல்லும் பொழுது நாமும் நனைந்து விடுவோம். ஆகையால் நீரை ஈர்க்கா பொருளால் நன்மைகள் உள்ளன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மாணவர்களே. மழையாடை மற்றும் குடை நாம் நனையாமல் இருக்க உதவுகின்றன. அடுத்ததாக, நீரை ஈர்க்கா பொருளால் மண் சரிவை அல்லது மண் அரிப்பை தடுக்க முடிகின்றது. நீங்கள் சில இடங்களுக்கு சென்றீர்கள் என்றால், குன்று பகுதி, சில குன்றுகள் பகுதிகள், பெரும்பாலும் நெடுஞ்சாலையில் பார்த்தீர்கள் என்றால் சாய்வான பகுதிகளில் இது போன்ற நெகிழி பைகள் பொருத்தப்பட்டிருக்கும். சாய்வான செங்குத்தான பகுதிகளில் மழை அதிகமாக பெய்யும் பொழுது மழை நீர் மண்ணை சேர்த்து அடித்து வந்துவிடும் அல்லது சேர்த்து அரிப்பை ஏற்படுத்திவிடும். ஆகையால் இந்த போன்ற நெகிழி பைகள் பொருத்தும் பொழுது அந்த மண் சரிந்து விழாமல் தடுக்கப்படுகிறது. மழை நீர் அந்த மண்ணை அடித்து செல்லாமலும் பாதுகாக்கப்படுகின்றது. இதுவே இரண்டாவது நன்மை இந்த நீரை ஈர்க்கா பொருளால். அடுத்த நன்மையை பார்ப்போமா? அடுத்ததாக, நீரை ஈர்க்கா பொருளால் நன்மை, நீரை சேமித்து வைக்க, அதாவது நீரை தேக்கி வைப்பதற்கு நீரை ஈர்க்கா பொருள் தேவைப்படுகின்றது. இது போன்ற கொள்கலன்களில் நீரை அல்லது திரவங்களை சேமித்து வைப்பதற்கு நீரை புகா, நீர் புகாத்தன்மை, அதாவது நீரை ஈர்க்கா தன்மை கொண்ட பொருள் பயன்படுகிறது. இது போன்ற கொள்கலன்கள் இல்லை என்றால், நெகிழி கொள்கலன்கள் இல்லை என்றால், நாம் திரவ வடிவில் இருக்கின்ற பொருள்களை சேமித்து வைக்க முடியாது, அது தேக்கி வைக்கவும் முடியாது. அடுத்ததாக, நம் வீடுகளில் இருக்கக்கூடிய டாங்கிகளில், நாம தொட்டிகளில், கொள்கலன்களில் நீரை சேமித்து வைக்கிறோம். குடிநீரையோ வீட்டு பயன்பாட்டுக்கு தேவையான நீரை சேமித்து வைக்கிறோம். இந்த பொருள்கள் பார்த்தீர்கள் என்றால் நீரை ஈர்க்கா தன்மை உடையது. இதுவே இதுக்கு நீரை ஈர்க்கும் ஆற்றல் இருந்திருந்தால் அந்த நீரை உறிஞ்சிவிடும், நமக்கு நீர் கிடைக்காமல் போய்விடும். ஆகையால் இது நெகிழி மட்டும் அல்லாது உலோகத்தால் செய்யப்பட்ட இது போன்ற டாங்கி அல்லது கொள்கலன்கள் வீடுகளில் பயன்படுத்துவதற்கான காரணம் இதை நீரை ஈர்க்கா பொருள்கள். இதனுள் நீரை தேக்கி வைக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால், கண்ணாடி பொருட்கள், ஆடியில் செய்யப்பட்ட பொருள்களும் நீரை தேக்கி வைக்கின்றன. மீன் தொட்டி, ஆடி, குவளைகள், இது போன்ற பொருள்கள் நீரை தேக்கி வைக்கப்படுகின்றன. நெகிழி, உலோகத்தால் செய்யப்பட்ட பொருள்கள், ஆடியால் செய்யப்பட்ட பொருள்கள் யாவும் இந்த நீரை தேக்கி வைக்க பயன்படுகின்றது. சரியா மாணவர்களே? இவை யாவும் நீரை ஈர்க்கா பொருளால் ஏற்படும் நன்மைகள். இறுதியாக, வீட்டின் கூரையை அமைப்பதற்கும் இந்த நீரை ஈர்க்கா பொருள்கள் பயன்படுகின்றன. ஆமாணவர்களே, நீரை ஈர்க்கும் பொருளை கூரையாக பொருத்தினால் அந்த பொருள் நீரை ஈர்த்து வீட்டினுள் நீரை புக செய்துவிடும். ஆகவே தான் இது போன்ற அலுமினியத்தால் மற்றும் சிமெண்டால் செய்யப்பட்ட பொருள்களை கொண்டு கூரைகள் அமைக்கப்படுகின்றன. கூரைகள் நீர் மழை பெய்யும் பொழுது நேராக அடித்து செல்ல பயன்படுகிறது. வீட்டினுள் நீரை நுழையாமல் தடுக்கின்றது. இவையாவும் நீரை ஈர்க்கா பொருளால் ஏற்பட்ட நன்மைகள். நீரை ஈர்க்கா பொருள் நம்மை நனையாமல் பாதுகாக்கிறது, மண் சரிவை தடுக்கின்றது, நீரை தேக்கி வைக்க பயன்படுகிறது, இறுதியாக வீட்டின் கூரையை அமைக்க பயன்படுகிறது. சரியா மாணவர்களே, இன்றைய பாடத்தில் நாம் அதிகமாக நீரை ஈர்க்கும் பொருள்களை பார்த்தோம். அடுத்ததாக, நீரை ஈர்க்கும் மற்றும் நீரை ஈர்க்கா பொருளால் ஏற்படும் நன்மைகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து
உங்கள் பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட பரிசோதனைகள் இதனை நீங்கள் வீடுகளில் செய்து பார்க்கலாம். ஒரே அளவு கொண்ட வெவ்வேறு வகையான ஈர்க்கும் நீரின் அளவை எப்படி அளக்கலாம்? இங்கு பார்த்தீர்கள் என்றால் பருத்தியால் செய்யப்பட்ட துவாலை ஒன்றும், அடுத்து செயற்கை துணி சிந்தட்டிக் துணை என்பது வளவளப்பான தன்மை சன்னல் துணி போன்று இருக்கக்கூடிய துணி, ஒரே அளவில் வெட்டி 300 மில்லி லிட்டர் நீரில் துவைத்து பார்த்து எந்த பொருள் அதிக நீரை ஈர்த்துள்ளது என்பதை ஆராயும் பரிசோதனை. உங்களுக்கு வாய்ப்பு அமையுமானால் இந்த பரிசோதனையை உங்கள் பெற்றோரின் உதவியுடன் செய்து பாருங்கள். தொடர்ந்து இறுதியாக இன்னொரு பரிசோதனை, நீரை ஈர்க்கும் பொருள்கள் அனைத்தும் ஒரே அளவிலான நீரை ஈர்க்கும் தன்மை கொண்டிருப்பதில்லை, அதனை ஆராய்வதற்கு 10 சென்டிமீட்டர் × 10 சென்டிமீட்டர் கொண்ட துணி, அடுத்து 10 சென்டிமீட்டர் × 10 சென்டிமீட்டர் அளவு கொண்ட நாளிதழ் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த பரிசோதனையை நீரினுள் 5 நிமிடங்களுக்கு முகவினுள் நுழைத்து மீதமுள்ள நீரை பார்க்க வேண்டும். இந்த பரிசோதனையும் நீங்கள் வீட்டில் செய்து மாணவர்கள் பெற்றோரின் உதவியுடன் இந்த பரிசோதனையை செய்து பார்க்கலாம். 10 சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட 10 சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட துணியையும், 10 சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரே அளவு கொண்ட நாளிதழையும் 5 நிமிடங்கள் நீரினில் துவைக்க வேண்டும். 5 நிமிடம் கழித்து எடுத்த பிறகு மீதமுள்ள நீரின் அளவை கண்டறிய வேண்டும். எந்த பொருள் அதிக நீரை ஈர்த்துள்ளது என்பதனை பரிசோதனை வழி செய்து பார்க்கலாம். மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமேயானால் இதனை செய்து பாருங்கள். தொடர்ந்து மாணவர்களே, நாம் பார்க்கவிருப்பது பயிற்சிகள். இது உங்களுடைய பாட நடவடிக்கை புத்தகத்தில் உள்ள பயிற்சிகள். இந்த பயிற்சிகளை நீங்கள் இந்த காணொளியின் உதவியுடன் செய்து முடிக்கலாம். முதலாவதாக பக்கம் 50 உள்ள பயிற்சி, எந்த பொருள் அதிக நீரை ஈர்க்கும் என்று எண்கள் இடுவது. 1, 2, 3 என்று எண்ணிடுவது. ஆசிரியர் சற்று முன் இதனை விளக்கியிருந்தேன். தொடர்ந்து சரியான கூற்றுக்கு சரி எனவும், பிழையான கூற்றுக்கு பிழை எனவும் அடையாளம் இடுதல். இது பக்கம் 51 உள்ளது. ஒவ்வொரு பொருளுக்கும் நீர் ஈர்க்கும் தன்மை மாறுபட்டிருக்கும். சரியா பிழையா மாணவர்களே? சரி. ஏனென்றால் நீ நெகிழிக்கு பார்த்தீர்கள் என்றால் நீரை ஈர்க்கும் ஆற்றல் இல்லை, துணிக்கு நீரை ஈர்க்கும் ஆற்றல் உண்டு. அடுத்ததாக துண்டுக்கும் சட்டைக்கும் நீரும் ஈர்க்கும் ஆற்றல் வெவ்வேறாக உள்ளது. ஒவ்வொரு பொருளின் தன்மைக்கு ஏற்ப, அதாவது அந்த பொருள் எதிலிருந்து செய்யப்பட்டிருக்கிறதோ அதன் தன்மைக்கு ஏற்ப அதை நீரை ஈர்க்கும் ஆற்றல் மாறுபடுகின்றது. ஆகவே இங்கு சரி என அடையாளமிட வேண்டும். காகிதத்தை விட துவாலை அதிக நீரை ஈர்க்கும். சரியா இல்லையா? நாம் பரிசோதனை செய்து பார்த்திருக்கிறோம். காகிதத்தை விட துவாலை துண்டு அதிக நீரை ஈர்த்துள்ள சரி என்று ஒவ்வொன்றாக படித்து இதனை செய்ய வேண்டும். சரியா மாணவர்களே? மூன்றாவது பார்த்தீர்கள் என்றால் பருத்தி துணியை விட செயற்கை துணி அதிக நீரை ஈர்க்கும். செயற்கை துணி என்பது சார் ஆசிரியர் கூறியது போல சிந்தட்டிக் துணி, நைலான் துணி. நைலான் துணி இது வளவளப்பான துணியாக இருக்கும். ஜேசி பார்த்தீர்கள், பந்து விளையாட்டு சட்டை அணிவார்கள்ல, ஜேசி, அது செயற்கை துணி. அது குறைவான நீரை ஈர்க்கும். பருத்தி துணி அதிக நீரை ஈர்க்கும். ஒவ்வொரு கூற்றாக கவனமாக படித்து விடைகளை சரியாக இடுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் பயிற்சி, பயிற்சி 7 பக்கம் 52 இருக்கின்றது. இது இணைப்பதாகும். இதையும் சரியாக இணைக்க வேண்டும். மாணவர்களே, தொடர்ந்து இன்றைய பாடத்தின் இறுதிக்கு செல்வதற்கு முன்பு கடந்த பாடத்திலும் இன்றைய பாடத்திலும் படித்த சாரத்தை பார்க்க உள்ளோம். அதாவது நீரை ஈர்க்கும் ஆற்றல். முதலில் நாம் படித்தது நீரை ஈர்க்கும் பொருள், கடித உரை, நீர் துடைப்பான், துவாலை போன்றவை நீரை ஈர்க்கும் பொருள்கள். அடுத்தது நீரை ஈர்க்கா பொருள்கள், நெகிழிக்கோப்பு, மழையாடை, நீர் உறிஞ்சி, இது போன்ற பொருள்கள் நீரை ஈர்க்கா பொருள். நீரை ஈர்க்கும் பொருள், நீரை ஈர்க்கா பொருள் நீங்கள் பரிசோதனை வழி வீட்டில் செய்து பார்க்கலாம். மாணவி ஒருவர் செய்த பரிசோதனையும் உங்களுக்கு காண்பித்தேன். சரியா மாணவர்களே? அடுத்ததாக நாம் பார்த்தது நன்மைகள், அதாவது நீரை ஈர்க்கும் மற்றும் நீரை ஈர்க்கா பொருளால் ஏற்படும் நன்மைகள். நீரை ஈர்க்கும் பொருள் துண்டு போன்ற பொருள்கள், துவாலை உடலை சுத்தம் செய்ய உதவுகிறது, துடைப்பதற்கு உதவுகிறது, சிறுநீரை ஈர்க்க உதவுகிறது, பெம்பஸ் போன்ற பொருள்களை சிறுநீரை ஈர்ப்பதற்கு உதவி செய்கிறது. பெம்பஸ் பார்த்திருக்கவா? அந்த பெம்பஸ் பார்த்தீர்கள் என்றால் நீரை ஈர்ப்பதற்கு, அது சிறுநீரை ஈர்ப்பதற்கு உதவி செய்கிறது. மண் அரிப்பை அல்லது மண்
சரிவை தடுப்பதற்கு நெகிழி பைகள் உதவி செய்கின்றன. கொள்கலன்களை நெகிழி மற்றும் உலோக கொள்கலன்கள் நீரை தேக்கி வைக்க உதவி செய்கின்றன. அடுத்ததாக வீட்டின் கூரை அமைக்க இந்த நீரை ஈர்க்கா பொருள்கள் உதவி செய்கின்றன. மழையாடை மற்றும் குடை நாம் நனைவதிலிருந்து தடுக்கின்றது. இதுவே ஒட்டுமொத்த மொத்த பாடத்தில் நாம் படித்த பாடமாகும். அதாவது நீரை ஈர்க்கும் பொருள், நீரை ஈர்க்கா பொருள், அதிக நீரை ஈர்க்கும் பொருள், குறைவான நீரை ஈர்க்கும் பொருள் பார்த்தோம். இறுதியாக நீரை ஈர்க்கும் மற்றும் நீரை ஈர்க்கா பொருளால் ஏற்படும் நன்மைகளை பார்த்தோம். மாணவர்களே, உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஆசிரியர் கூறிய அந்த இரண்டு பரிசோதனைகளையும் செய்து பாருங்கள். நீங்கள் உங்களுடைய பெற்றோர் மற்றும் அண்ணன் தன் அக்காவின் உதவியை நாடி இந்த பரிசோதனை செய்து பாருங்கள். உங்களுடைய புரிதலை மேலும் அதிகரிக்க செய்யும். பரிசோதனை செய்யும் பொழுது ஒரே அளவான நீர் மற்றும் ஒரே அளவான பொருட்களை பயன்படுத்தி இந்த பரிசோதனை செய்வீர்கள் என்று நம்புகின்றேன். மாணவர்கள், பரிசோதனை செய்தீர்கள் என்றால் உங்கள் ஆசிரியருக்கு அனுப்பி அதனை கலந்துரையாடுங்கள். மாணவர்களே, இன்றைய பாடத்தில் ஆசிரியர் சில பயிற்சிகளை கொடுத்திருக்கிறேன், அதையும் செய்து உங்கள் ஆசிரியருக்கு அனுப்பி வையுங்கள். மாணவர்களே, இன்றைய பாடத்தில் நாம் நீரை ஈர்க்கும் ஆற்றல் எந்த பொருளுக்கு எவ்வளவு இருக்கின்றது என்று கற்றோம். அடுத்ததாக மிக முக்கியமாக நீரை ஈர்க்கும் மற்றும் நீரை ஈர்க்கா பொருளால் ஏற்படும் நன்மைகளை கண்டறிந்தோம். சரியா மாணவர்களே, இன்றைய பாடம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் ஆசிரியர் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Yeah.